हेलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल सुक्स होम स्टाइल जोन இன்னைக்கு சுரக்கா வெச்சி ஒரு ஸ்டார்ட்டர் தான் பண்ண போறோம் வாங்க ரெசிபிக்குள்ள போவோம் சின்னதா இருந்தா ஒரு முழு சுரக்கா பயன்படுத்திக்கலாம் இப்போ என்கிட்ட ஒரு பெரிய சுரக்கா இருக்கனால அத பாதியா வெட்டிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா துருவி வெச்சிருக்கேன் இத நம்ம இப்ப அப்படியே யூஸ் பண்ண முடியாது நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண போறோம் ஒரு மிக்சிங் பவுல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வெச்சிருக்க சுரக்காவை சேர்த்துக்கோங்க இந்த process ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெயை காய வெச்சுக்கோங்க நம்ம உருண்டை போடுறதுக்கு மாவெல்லாம் தயார் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் காய வெச்சோம்னா அதுக்குள்ள சுரக்கால இருந்து நிறைய தண்ணி விட்டுச்சுனா நமக்கு கட்டன பால்ஸ் பிடிக்க முடியாது இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க और टेबल स्पून जिंजर गार्लिक पेस्ट ऐड பண்ணிக்கோங்க और टेबल स्पून मैदा मावु எடுத்துக்கோங்க नाल टेबल स्पून कॉर्न फ्लोर मून टेबल स्पून राइस फ्लोर எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க मिक्स பண்ணும் போது வாட்டரியா இருந்துச்சுனா 1 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு திக்கா உருண்டை புடிக்கிற அளவுக்கு வெச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம கடாயில வச்சிருக்க எண்ணெய் கொதிச்ச உடனே சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு அதல போடுங்க திருப்பி போட்டு எல்லா சைடும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க சொரக்காவை பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சா அவ்வளவு யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க लाइक पन्ना मरकादींगे नम्मा वीडियो फर्स्ट टाइम पाकरींगे ना नम्मा चैनल के सब्सक्राइब पन्नुंगे थैंक यू